ஆன்மீக பக்தகுடிகளே, சிறப்பான இந்த யாகங்கள் மகா யாகம் பிள்ளையாருக்கு பூஜை நடைபெறுகிறது. 48 நாள் நிறைவு பெற்று இந்த யாகத்துக்கு இன்னொரு சிறப்பு பூஜை வழிபாடுகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இது ஒரு மகா யாகங்கள் சிறப்பான முறையில் அவதரிக்கின்ற போது விநாயக பெருமானுடைய மூஷிக வாகனை முதல் கடவுளுக்கான குடமுழுக்கு விழா முடிஞ்சு 48வது நாள் நிறைவு பூஜையாக நாளை நடைபெறுகின்ற போது இதுக்கான யாகங்கள் முறையான தமிழ் முறையில் சிறப்பான யாகத்தை செஞ்சு விநாயக பெருமானுக்கு காப்புகளை வாபஸ் பெற்று 48வது நாள் முறப்படி மகா யாகத்தை பூர்த்தி செய்வதற்கான இது யாகம். இந்த யாகத்தை பாருங்கள், சிறப்பான முறையில் ஆன்மீகம் அறிவோம், யாகம் செய்வோம், பாவ காரியங்களை கழித்து தர்மத்தை வளர்த்து அதர்மத்தை அழித்து உண்மையை உலகத்துக்கு சொல்வோம் அப்படின்ற ஒரு நிலைகளில் இருக்கிறது. இன்னும் நிறைய பூஜை சாமான்கள்லாம் ஏற்பாடுகள் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாத இன்னும் சிறப்பாக நடக்க இருக்கின்ற போது இந்த யாகத்தை அவ்வப்போதும் பார்த்து கண்டு மகிழுங்கள். சிறப்பான வழிபாடுகள் என்பது உலகத்தில் எப்போதுமே கால சிறந்ததாகும். இந்த கால சிறந்த யாகம் எப்போதுமே சக்தி கொடுக்கக்கூடிய யாகமாகவே இருக்கும். மனிதனுடைய வாழ்விலுக்கும் ஆன்மாவுடைய வாழ்விலுக்கும் நம்மளுடைய கடவுளுக்கு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய நிஜமான வாழ்விலுக்கும் எப்போதுமே நல்லது நடக்கும். நல்ல தீர்க்க ஆசீர்வாதத்தோடு அன்புடன் அனைவரும் வாழும்போது ஆன்மீகத்தை நம்ம வணங்க வேண்டும். தெய்வ காரியங்களும் நல்ல காரியங்களும் எல்லாராலையும் செய்ய முடியாது. சில பேரால் இறைவனால் செய்ய சொல்லும்போது அவங்களால் சிறந்த யாகங்களும் பூஜைகளை செய்ய முடியும். கோவில் கட்டுவது, குடமுழுக்கு, தானம் தர்மங்கள் செய்வது, அன்னதானங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய நல்ல படைப்புகளாலும் நல்ல வழிகாட்டல் மூலியமாக தான் செய்ய முடியும். எல்லாரால் அது செய்ய முடியாது. ஆன்மீகத்தோடு ஆன்மாவோடு ஆன்மீகம் அப்படின்னு மனசு வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் நம்ம நல்ல காரியங்களை செய்ய முடியுமா தவிர, இல்லை என்றால் யாராலையுமே நல்ல காரியங்கள் அதிகம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், சிறந்த முறையில் உங்களை ஆன்மீகத்துக்கான வடிவங்களாய் உருவாக்கி கொண்டு தீர்க்க ஆசீர்வாதத்தோடு அன்போடு வாழுங்கள். நிறைய ஆன்மீகம் கற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக ஆன்மீக ஆராய்ச்சிகள் பல கோடி கலைகள் குரு சாமி அவர்களை சந்தியுங்கள். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கே தீரும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் நன்மையே பெற வேண்டும் என்று மகாசக்தியை போற்றி